அனைவருக்கும் வணக்கம். உங்கள் உடலை உறுதி செய்யும் சிறுதானியங்களை பற்றி பார்ப்போம். உடலை உறுதியாக்கும் சிறுதானிய உணவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சிறுதானிய உணவு பழக்கங்கள் குறித்தும், சிறுதானியங்களில் இருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் பலன்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். குதிரைவாலி. குதிரைவாலியில் நார்ச்சத்து நிறைவாக உள்ளதால் மலச்சிக்கலை சரியாக்கும். இதில் நார்ச்சத்துடன் புரதச்சத்தும் நிறைந்துள்ளது. வளரும் குழந்தைகள், விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்றது. கால்சியம், பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாது உப்புகள் இருப்பதால் எலும்புகளை பலப்படுத்தும். குதிரைவாலி தோசையை காலை உணவாக எடுத்துக் கொள்ளலாம். நீரிழிவு, இரத்த சோகை, வாய்ப்புண், குடல் புண், இருமல், சளியிலிருந்து நிவாரணம் அளிக்கும் மிக சிறந்த உணவு இது. பனிவரகு. இது புரதம், கொழுப்பு சத்து, நார்ச்சத்து ஆகியவை நிறைந்தது. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக்க கூடியது. பனிவரகை முளை கட்டிய பயறுகளுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சருமத்தை மினுமினுக்க செய்யும். நரை மூப்பை தள்ளி போடும். எலும்புகளை அடர்த்தியாக்கும். இதயத்தை பாதுகாக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்தும். கல்லீரல் கற்களை கரைக்கும். கற்கள் உருவாகாமல் தடுக்கும். மரபணு குறைபாடுகளை போக்கும். மாதவிடாய் பிரச்சனைகளை போக்கும். குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு நல்லது. கர்ப்பிணிகளுக்கு ஏற்றது. பனிவரகு உணவு வகைகளை வயதானவர்கள் எடுத்துக் கொள்வதால் ஞாபக மறதி நீங்கும். பனிவரகு அரிசியில் முறுக்கு, சீடை, அதிரசம் போன்ற பலகாரங்கள் செய்யலாம். உப்புமாவாகவும் செய்து சாப்பிடலாம். சோளம். சோளம் என்றால் பலர் மக்காச்சோளம் என்றே நினைத்துக் கொள்கின்றனர். சோளம் வேறு, மக்காச்சோளம் வேறு. நமது பாரம்பரிய சோளம் என்பது வெள்ளையாக சிறியதாக இருக்கும். சோளம் மாவு, கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை அல்லது முடக்கத்தான் கீரை சேர்த்து செய்யப்படும் சோள மிளகு தோசையில் புரதம், இரும்பு சத்து, கால்சியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன. சோளம் உடலை உறுதியாக்கும், பருமனை குறைக்கும். சோள உணவுகளை சாப்பிட்டு வந்தால் வயிற்று புண்கள் ஆறும், வாய் துர்நாற்றம் நீங்கும். சோள புட்டு, சோள தோசையை காலை உணவாக உட்கொள்ளலாம். கேழ்வரகு. கேழ்வரகு வைட்டமின்கள், தாது உப்புகள் நிறைந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடல் வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் கொண்டது. வெயில் காலத்தில் கேழ்வரகு கூழ் குடிக்கலாம். கேழ்வரகு வெந்தயம் சேர்த்து இட்லி செய்யலாம். நீரிழிவு பாதிப்பு உள்ளவர்கள் கேழ்வரகை திட வடிவில் சமைத்து சாப்பிடுவது நல்லது. கால்சியம் சத்து இதில் நிறைந்துள்ளது. பசியை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. குடல் புண்களை ஆற்றும். பருமனாக இருப்பவர்களுக்கும் கேழ்வரகு நல்லது. கேழ்வரகை கஞ்சி, கூழ், தோசை, இடியாப்பம், சேமியா என பலவிதமாக சாப்பிடலாம். சாமை. சாமையில் இரும்பு சத்தும் கொழுப்பு சத்தும் நிறைந்துள்ளன. வயிற்று புண்களை ஆற்றும். மலச்சிக்கல் பிரச்சனைகளை போக்கும். பருமனானவர்கள் சாமை அரிசி உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வயதானவர்கள் ஊட்டச்சத்து மிக்க சாமை அரிசி உணவுகளை காலை உணவாக எடுக்கலாம். சாமை அரிசியில் காய்கறிகள் சேர்த்து பிரியாணி செய்யலாம். வரகு. வரகரிசி நார்ச்சத்து நிறைந்தது. மலச்சிக்கலை போக்கும். எடை குறைக்கும். வரகரிசியை கஞ்சி, பொங்கலாக செய்து காலை உணவாக சாப்பிடலாம். கல்லீரலின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் சீராக்கும். பல்வேறு நோய்கள் வருவதை கட்டுப்படுத்தும். இதை நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்வது நல்லது. வரகு, வெந்தய தோசை மற்றும் வரகு அரிசியை நட்டு செய்து உண்பதால் மூட்டுவலி சரியாகும். மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும். வரகரிசியால் செய்யப்படும் உணவுகளை சாப்பிட்டு வந்தால் மந்த பிரச்சனை வராது. கம்பு. சிறுதானியங்கள், முழு தானியங்கள் என தானிய வகைகளில் மிக அதிக அளவு இரும்பு சத்து கொண்டது கம்பு. இது இரத்த சோகையை போக்கும், பசியை தூண்டும், மலச்சிக்கலை நீக்கும். கம்பு சோறு சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண், குடல் புண், வாய்ப்புண் ஆகியவை குணமாகும். கம்பங்களியுடன் மோர் சேர்த்து சாப்பிட கொழுப்பை குறைக்கும். இருமல், இறைப்பு நோய் உள்ளவர்கள் கம்பங்கஞ்சியை குறைவாக அருந்த வேண்டும். முளைக்கட்டிய கம்பாக எடுத்துக் கொள்ளலாம். திணை. திணையில் உள்ள மாவுச்சத்து குழந்தைகள் மற்றும் அதிக உடல் உழைப்பு கொண்டவர்களுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது. திணையில் புரதச்சத்து அதிகம் உள்ளதால் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு ஏற்ற உணவு. திணையை ஊற வைத்து வேக வைத்து அதனுடன் தேன் ஊற்றி சாப்பிட்டால் நிறைய ஊட்டச்சத்துகள் கிடைக்கும். திணை மாவுடன் கருப்பட்டி, வெல்லம் சேர்த்து பணியாரம் செய்யலாம். திணை பாயசம், திணை பருத்திப்பால், திணை இடியாப்பம் போன்ற இனிப்பு வகையாகவும் சாப்பிடலாம்.